ஆபீஸ்ல வேலையில முடிஞ்சிடுச்சா? கிளம்பிட்டியா? எங்க அவ்வளவு சீக்கிரத்துல கிளம்புறது? எனக்கு ப்ரமோஷன் வேற கொடுத்துருக்க, வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? அப்படியே விட்டு வர முடியாது இல்ல. அம்மா கால் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நீ உன் வேலையை பாரு. கூட வரல. வேண்டாம்ப்பா, மகேஷ் வேற இல்ல, அம்மா சுதா எல்லாம் தனியா இருப்பாங்க. நீங்க மகேஷ்க்கு போன் பண்ணி சொல்றீங்க. சொன்னேன் வலி கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நைட் மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாமா காவியா. இல்ல மாமா, உங்க அத்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. வா. சகுந்தலான தொட்டு உலுக்குனதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பார்த்தா. அவளால தாங்க முடியல காவியா, ஓன் அழுதுட்டா. அப்புறம் மதன் மம்மி மம்மின்னு அவளையேதான் சுத்தி வருவான். எங்க போனாலும் அவகிட்ட சொல்லாம போகவே மாட்டான். ஏன் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அவகிட்ட போட்டு காமிச்சிட்டு தான் வெளியே போவான். மதன் போனதிலிருந்து அவ அவளாவே இருக்கிறது இல்லம்மா. இவ்வளவு பெரிய வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் அனாதையா இருந்துகிட்டு இருக்கோம்மா. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? காசு பணம் வீடு வாசல்னு இத்தனையும் இருந்து எதுக்குமா? பெத்த பிள்ளைங்க இல்லாம வீடு வீடா இருக்குமா சொல்லு. அத்தேன்னு என்ன கூப்பிட மாட்டியா காவியா? எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம்னு தெரியல காவியா. இப்போ நான் அனாதையா நிக்கிறேன் மேடம். அத்தை என்னால முடியல காவியா, நான் தோத்துட்டேன். இப்ப எங்களுக்கு நீங்க யார் இருக்காங்க? கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு பேரும் அனாதையா தான் நிக்கிறோம். ஐயோ அத்தை, என்னத்த நீங்களும் மாமாவும் இதே பேசிட்டு இருந்தா எப்படி? இல்ல காவியா, புத்தி கிட்டு பேசின பேச்சுக்கெல்லாம் இப்ப நான் மொத்தமா அழுதுட்டு இருக்கேன். அன்னைக்கே பார்த்தல பூர்ணாக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னதும் நான் எப்படி வந்து கத்துனேன்னு. பூர்ணா எனக்கு எல்லாம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே என் தப்பு புரிஞ்சது. மருமகளா, என் மகளா, நீயும் இந்த வீட்டுக்குள்ள வரணும். செய்வியா காவியா?
என்னால அவனை விட்டுட்டு இருக்க முடியல காவியா. பிளீஸ் நீங்க இங்க வந்துருங்க, எனக்காக செய்வியா? நாம நினைச்சது நடக்க போகுது. இல்ல காவியா, நிவி நிவிக் என்ன, அவதான் சிங்கப்பூர் போயிருக்கா இல்ல, உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா? சொல்லிட்டு தான் போனா, ஆனா ஒரு ரெண்டு மூணு நாளா ட்ரை பண்றேன், போனே எடுக்கல, அதான் மனசு கஷ்டமா இருக்கு. ஓ, லவர் லைன்க்கு வரலன்னதும் கடவுள்கிட்ட மனு போட வந்துட்டியா? என்னடா நீ, அவதான் உன்கிட்ட எல்லா விளவரையும் சொல்லிட்டு தானே போயிருக்கா? சரி, அவ போன் பண்ணலன்னா என்ன, அவ அக்கா வீடு இங்கதானே இருக்கு, அவங்க கிட்ட நீ கேட்டிருக்கலாம்ல? அவங்க வீடு பூட்டி இருக்கு, பக்கத்து வீட்லயும் கேட்டேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும்ல? அவ அக்காவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல, மாமா தான் எடுத்தாரு. நிவி சிங்கப்பூர் போயிட்டா, அப்புறமா பேசுறேன்னு போனை வச்சுட்டாரு. என்ன மதன், வந்ததும் ரூமுக்கு வந்துட்ட, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்க, வழக்கமா குளிப்ப, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம்னு. வர்க் எல்லாம் எப்படி போகுது? ஆ, அதுக்கு என்ன, ரொம்ப ஜாலியாக போகுது. உனக்கு தான் இப்போ நல்ல வேலை கிடைச்சிருக்குல்ல, இனி இங்கேருந்து இவங்களையே நம்ம கஷ்டப்படுத்தணும். பேசாம தனி கொடுத்தனம் போயிடலாமா? என்ன மதன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, சட்டுன்னு வீட்டு விட்டு போனோம்னா அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? பாரு, வேலை கிடைச்சதும் வீட்டு விட்டு போகிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? அதுதான் யோசித்தேன். நீ என்ன வேலை பாக்குறன்னு எனக்கு தெரியும் மதன், அந்த கம்பெனில திடீர்னு ஆள் குறைப்பு செஞ்சிருக்காங்க. உன்னை வேலையை விட்டு போக சொல்லதான் அந்த ஆள் உங்க அம்மா பேரை பயன்படுத்தியிருக்கான். நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன் மதன். அத்தேன்னு என்னை கூப்பிட மாட்டியா காவியா? ஒரு பெத்த அம்மா என் பொள்ளி எனக்கு திருப்பி கொடுத்துருன்னு மடிப்பிச்ச கேக்கும் போது செத்தெல்லாம் போல இருந்துச்சு. அவங்க ஒண்ணு மட்டும் இல்ல, என்னையும் மருமகளா நினைக்கல, மகளாதான் பாக்குறாங்க. காவியா, உனக்கு அவங்கள பத்தி எதுவும் தெரியாது, சொன்னா கேளு. அவங்க மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுறவங்க, நம்ம சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க ஏதாவது டிராமா போடலாம். அப்படி அவங்க போடுறது டிராமான்னு தெரிஞ்சா அவங்க முகத்துல நம்ம முழிக்க வேண்டாம் போதுமா? எனக்கு சுத்தமா எதுவுமே புரியலப்பா. ரவி, உனக்கு பெங்களூர்ல வேலை, நீ போ, அவ்வளவுதான். அம்மா, என்னம்மா அப்பா இப்படி சொல்றாரு, புரிஞ்சுதான் பேசுறாரா? இங்கேயும் 1008 பிரச்சனை இருக்கு, இவருக்கும் அது தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சு இப்படி பேசினா எப்படிமா? ரவி, இங்க உனக்கு என்னடா 1008 பிரச்சனை இருக்கு? நீ ஒரு இடத்துல வேலை பார்த்த, அவன் உன்னை பனிஷ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல உட்கார வச்சுட்டான், இன்னும் நீ மறுபடியும் அங்கேயே போகணும்னு நினைக்கிறேன். நீ பெங்களூருக்கு போய் பொழப்ப பாப்பியா, அதை விட்டு உட்காந்து வியாகியானம் பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, இது கவர்மெண்ட் ஜாப் பா? அதான் தூக்கி போட்டாங்களடா, கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ண அவனை மறுபடியும் வேலையில வைக்கிறதுக்கு எத்தனை நாள் இழுத்து அடிப்பாங்க, எத்தனை கோர்ட் ஏறணும், எத்தனை வருஷம் ஆகணும் தெரியாது உனக்கு? இதை விட்டுட்டு யாராச்சும் பிரைவேட் ஜாப் போகணும்னு நினைப்பாங்களா? முட்டாள்தனமா இல்லையா? என்னடா சொன்ன, என்ன சொல்லு, என்னது? நான் வேலைக்கு போகாம இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருக்கா? ரவி, வேண்டாம், கோபத்தை கலப்பாத. நான் சொல்றது வேற, நீ பேசுறது வேற. நான் எது சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்டா. அழகு, நீ சொல்லு, இல்ல அவன் பொண்டாட்டி சுதா கிட்ட சொல்லி அவனை பெங்களூருக்கு போ சொல்லு. யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன். என்னடா சொன்ன, சொல்லிக்கிட்டு இருக்க, திருப்பி திருப்பி அதையே பேசிட்டு இருக்கான். தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளியாச்சேன்னு பாக்குறேன், எதிர்த்து பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு பிடிக்காதது நான் ஏதாவது பண்ணிட்டேனா? ஒருவேளை என்கிட்ட சொல்லனா கூட இங்க இருக்கிற யார்கிட்டயாவது சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். அழகு, என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அழகு, எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. அழகு, இனிமே அப்படி பேசாத. எனக்கும் தாங்க இதெல்லாம் புதுசா இருக்கு.
உங்க நடவடிக்கை, உங்க பரபரப்பு ஏதோ ஒண்ணு தொலைச்சிட்டு தேடுற மாதிரி. என்னங்க இது? இது அத்தனைக்கும் அந்த தெய்வ வாக்கு தான் காரணம்னு எனக்கு தெரியும். அதான் சொன்னேன், நீங்க என்கிட்ட சொல்ற வரைக்கும் நான் எதையும் கேட்க மாட்டேன்னு. ஆனா நீங்க இப்படி இருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அழகு, நான் இப்ப சொல்றேன், ஆனா நீ கேட்டுட்டு நீ பயப்படக்கூடாது, பதறக்கூடாது, சரியா? சொல்லுங்க. கோயில்ல பூசாரி உன் தலை மகனால உன் குடும்பமே தலை முடிச்சுல, இப்ப அதே மூத்த மகனால உன் குடும்பமே செவ்வைய போகுது. வர்ற ஆபத்து வெளியில இருந்து வரலடா, அவன் பொண்டாட்டி ரூபத்துல வருது. எது எப்போ எங்க வெடிக்கும் என்ன நடக்கும்னு தெரியல அழகு. நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன் அழகு. நம்ம மனசுக்கு அப்படி எதுவும் நடக்காதுன்னு மட்டும் தெளிவா தெரியுதுங்க. நீ என்ன சொல்ற? உன் வாக்கு எனக்கு தெய்வ வாக்குக்கு சமம்னு உனக்கு தெரியும்ல, இது நீ உணர்ந்து தானே சொல்ற? ஆமாங்க, பூசாரி சொன்னதுக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல, அதுல 1008 அர்த்தம் இருக்கலாம். அதுக்காக அதை அப்படியே விட்டுட முடியாது. அதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலான்னு நம்ம பார்ப்போம். பயந்துட்டே இருந்தா வாழ்க்கை நரகம் ஆயிடுங்க. நீங்க பதட்டப்படாம இருங்க, அது போதும். அழகு, ஆமாங்க, நம்ம யாருக்குமே கெடுதல் நினைச்சதில்ல. அந்த சாமியும் அது நமக்கு நினைக்காது. மதன், காவியா வா. மதன் வாடா, மதன் வா காவியா. என்ன மன்னிச்சிரு மதன், உள்ள பாசத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன் மதன், என்ன மன்னிச்சிரு மதன். காவியா, இவனை என்ன மன்னிக்க சொல்லு காவியா. வேணும்னா நான் இவன் என்ன பண்றீங்க நீங்க? நான் தான் என் திமர்ல கேக்கல, ஆனா உன்ன நினைக்காம என்னால இருக்க முடியல மதன். நீங்க அழாதீங்க மதன், நீ எங்க கூடயே இருந்துடுறியா? ஒன்ன மட்டும் இல்லடா, என் மருமகளையும் சேர்த்து தாண்டா சொல்றேன். அவ இல்லன்னா இன்னைக்கு நீங்க வந்திருப்பியா? இனி எதையுமே எடுத்தேன் கவுத்தேன்னு செய்யக்கூடாது. உங்க வீட்டோட சம்மதத்தோட தான் உன்னை என் மருமகளா இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரணும். பொருணா, நினைச்சது நடந்துருச்சு, மதன் வீட்டுக்கு வந்துட்டான். என்னமா சொல்றீங்க? அடிச்சு கெடுக்க முடியலன்னா அணைச்சு கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தியரிய நான் ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் அங்கதான் கிளம்பி வரேன், அங்கே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீயே பாரு. கலக்குறீங்க போங்க. என்ன சுதா, நீயும் இப்படி பேசுன எப்படி? அப்பா ஏதோ ஒரு யோசனையில அப்படி பேசினா நீங்களும் பதிலுக்கு பதில் கத்துவீங்களா என்ன? ஏதோ யோசனையா என்ன சுதா, நீயும் புரிஞ்சுதா பேசுறியா? கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு பிரைவேட் வேலைக்கு போக சொல்றியா? எங்கேயாச்சும் நடக்குமா இப்படி? இல்ல. சரி, நீயே சொல்லு, தப்பு பண்ணது என் ஹையர் ஆபீசர், அவன் சொகுசா இருக்கான், எந்த தப்பும் பண்ணதனா வேலைய விட்டு போணுமா? அதுக்கு இல்ல ரவி, அப்பா அது எப்படி சொல்ல முடியும்? நீங்க பாரு, நான் அப்பா சொன்னா கேப்பந்தான் இல்லங்களே, அதுக்காக நான் இப்ப வேலைய ரிசைன் பண்ணா அவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, ரவி மேல தான் தப்பு, அதனால தான் அவன் ரிசைன் பண்ணான்னு பேச மாட்டாங்க. அதுக்கும் மேல பெங்களூர் போணுமா? வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நலம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை.
நான் சொல்றது உடனே செய்யணும். சொல்லுங்க மேடம், அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் ஒரு வண்டி நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேடம். முதல்ல வண்டியை தூக்க, அப்புறம் நீ கேட்டது தானாவே உனக்கு கிடைக்கும். ஓகே மேடம், ஓகே மேடம். தம்பி நம்ம கிளம்பலாம். ஆ சரிண்ணா, நீ அப்புறம் கூப்பிடுறேன்டா. ஆ பை. என்ன சொன்னுமே இவ இன்னும் அடங்கலையே நினைக்கிறியா? அது ஒண்ணும் இல்ல சுதா, சின்னதா ஒரு மேஜிக் பண்ண. ஆனா அது பெருசா வெடிக்கும் போல இருக்கு. அத உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு கூப்பிட்டேன். ஓ, அந்த மேஜிக் வேலை செய்யும் போது வேடிக்கை பாரு, கைய தட்டு. டேய் என்னடா சொல்ற? நான் இல்லனே வண்டி நிறுத்திட்டு மெக்கானிக் கிட்ட தான பேசிக்கிட்டு இருந்தேன். வெளிய வந்து பார்த்தா வண்டி காணோம். சத்தம் வந்துருச்சு. இதுதான், அப்பவே வண்டி எடுத்து போக வேண்டாம்னு சொன்னேன். என்ன இருக்கு? ரவி, இதுக்காக கை நீட்டுவியா? என்ன இதெல்லாம் பின்ன அவனை கொஞ்சம் சொல்றியா? ஐயோ, என்ன பேச்சு பேசுறான் பாரு. வண்டியை தொலைச்சிட்டு ஏன் தப்ப என்ன இருக்குன்னு கேக்குறான். கேட்டா கத்துறேங்கிறான். போனா போன இடம், வந்தா வந்த இடம், அப்படின்னு கவனம் குறைச்சல உனக்கு. அதுக்காக அடிப்பியா? அம்மா அப்பா வீட்டுல இல்லாத நேரத்துல ஏன் இந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க? சும்மா ரவி, இப்ப எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன எனக்கு இந்த குழந்தை பிடிக்கல, அதான் அபார்ஷன் பண்ண வந்தேன். என்ன என்ன பேசுற நீ? டாக்டர் ஹஸ்பண்டோட சைன் வேணும்னு சொன்னாங்க, அதான் உன உடனே வர சொன்னேன். வாமா உட்காரு. வேணா பூர்ணா. வாங்க உட்காருங்க சார். ப்ளீஸ் வேணா பூர்ணா. கரெக்ட். குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிட்டு வரீங்கன்னு தெரியுது, அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சரிங்க டாக்டர். ஃபுட் டயட் சார்ட் உங்க மெயிலுக்கு அனுப்பியிருக்க, வந்துச்சா? ஆம் வந்துச்சு. ஓகேமா. மிஸ்டர் மகேஷ், இதே மாதிரி பூர்ணவ ரெகுலரா செக்அப் கூட்டிட்டு வரணும், சரியா?
இது என் தலையில வச்சு விடுங்க. ஹலோ ரவி சாருங்களா? ஆமா, நீங்க யாரு? இந்த TN11M39 07 உங்க வண்டியா சார்? அது ஏன் வண்டி தான் சார்? அது எங்க வீட்டு முன்னாடி ரொம்ப நேரமா நிக்குது. யாருதுன்னு தெரியல. அதா மோட்டர் ஆப்ல செக் பண்ண, உங்க பேர் நம்பர்லாம் வந்தது. யார் நீங்க? எங்க எதுக்கு வண்டி விட்டீங்க சார்? நான் கொண்டு வந்து நிப்பாட்டல சார். ஆக்சுவலா வண்டி காலையிலே காணாம போயிடுச்சு. காணாம போச்சா? என்ன சார் சொல்றீங்க? இங்க தான் சார் நிக்குது. திருட்டு போயிலங்க, இங்க வந்து விட்டு போயிட்டாங்க போல இருக்கு சார். நீங்க அட்ரஸ் சொல்லுங்க சார், நானே வந்து எடுத்துட்டு போறேன். நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே சார், நான் இதோ உடனே வந்துறேன் சார். சீக்கிரம் வாங்க சார். என்னடா சுதா, நேத்து சொன்ன ஏதோ போன் வந்துச்சு, வண்டி காணாம போயிடுச்சுன்னு தேடி போயிருக்கீங்கன்னு? ஆமாப்பா, எவன்னே தெரியல. வண்டி வேணும்னா இங்க வா அங்க வான்னு ரொம்ப அலைய வச்சிட்டான். நைட்டு முழுக்க சென்னையை சுத்தினதுதான் மிச்சம். இங்க இருக்கும்போது அண்ணாநகர் வாங்கன்னு சொன்னான். அண்ணாநகருக்கு போனா? அண்ணாநகர் இல்ல, எண்ணூர்ல இருக்கிற அண்ணா தெருவுக்கு வாங்கன்னு சொல்றான். அவன் நம்ம வண்டியை திருடுனது அவன் வச்சுக்கிறதுக்கோ இல்லை அதை வச்சு காசு பார்க்கறதுக்கோ இல்லை, நம்மளை டென்ஷன் பண்ணணும், நம்மளை அலைய விடணும்னு நினச்சிருக்கான். அவன் காசுக்கெல்லாம் ஆசைப்படல, வேணும்னே வண்டியை தூக்கி போயிருக்கன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? யாரோ பிளான் பண்ணி செஞ்சுருக்கணும். அப்புறம் ஊர்லேருந்து வசந்தாத்தை ஃபோன் பண்ணான். நம்ம நிலத்தை குத்தகைக்கு எடுத்த ராமசாமி இப்போ வேற கணக்கெல்லாம் சொல்கிறாராம். இந்த தடவை குத்தகை பணம் இல்லை, அது இதுன்னு பேசிட்டு இருக்காராம். நீ ஒரு காரியம் பண்ண, அப்பா கூட போய் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வா. என்ன பயப்படாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே பயப்பட ஆரம்பிச்சிட்டே அழகு. ஹலோ மேடம், மெக்கானிக் கிஷோர் பேசுறேன். ஏய், உனக்கு நான் என்ன சொல்லிருக்கேன்? நீ எனக்கு ஃபோன் பண்ணாத, தேவனா நானே உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லிருக்கல. அது ஒண்ணு இல்ல மேடம், நேத்து நீங்க சொன்ன மாதிரியே நைட்டு தெரு தெருவா அலைய விட்டாங்கல. எதா சொன்னாங்களா? ஆமாமா, விடிய விடிய பைக்க தேடி அலைஞ்சிட்டு காலையில தான் வீடு வந்து சேர்ந்தாங்க. எல்லாம் நான் நினைச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சரி, நீ எதுக்கு இப்ப ஃபோன் பண்ண? இல்ல, இன்னைக்கு அந்த மாதிரி அலைய விடணுமா இல்ல வண்டி உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா? இங்க பாரு, சுவாத்தின ஒருத்தி இப்ப உனக்கு ஃபோன் பண்ணுவா, அவ சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் வண்டியை நிறுத்திடு. ஓகே மேடம். அப்ப எங்க பைக்க நீதான் தூக்கி வச்சுக்கிட்டு அலைய விட்டுருக்கியா? ஹலோ, யாரு? நான் சுவாதி பேசுறேன். சுவாதி மேடமா? இப்பதான் பூர்ணா மேடம் சொன்னாங்க, வண்டி நம்ம கையில தான் இருக்குது, எங்க கொண்டு வந்து மேடம் தரணும்? நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அங்க எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சொல்லுங்க. Revathy,
நேத்து இந்த வீட்டுல நீ ஒரு மேஜிக் பண்ண, அதனால வந்த சண்டையில வீடே அனல் பறந்துச்சு. அதான் ஏய், சொல்ல வந்தது தெளிவா சொல்லு, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத. சாரி பூர்ணா, உன்ன மாதிரியே நானும் ஒரு மேஜிக் செய்யலாம் நினைச்சேன். ஏ செஞ்சிட்டேன். ரவி வண்டி மாதிரி இருக்கு. போனோம் சார், பைக் சார். ரவி, என்னமா அவர் பைக் கிடைச்சிருச்சுமா? பணம் தரன்னு சொல்லிருந்தால அதான் வந்திருக்காரு. பேசின அமௌண்ட் கொடுத்துரு, இல்லனா உன் கதை நாரிடும். இப்ப எதுக்கு நீ அவர் மேல கோவப்படுற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிஞ்சிடும். இங்க இது கூட வந்த ராஸ்கல். நீங்க தானே மேடம் வர சொன்னீங்க? இனிமே இந்த பக்கமே வந்துடாத, ஓடி போயிடு. தேங்க்ஸ் மேடம். அவன் ஏதோ வண்டி கொண்டு வந்து கொடுக்கறா, நீ அவனுக்கு காசு கொடுக்கற, என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரியல. யாரு பூர்ணாது, உனக்கு தெரிஞ்சவரா? பூர்ணா என்ன அமைதியா இருக்க, சொல்ல வேண்டியதானே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. பூர்ணா, நம்ம பைக்கு அந்த ஆள் கிட்ட எப்படி போச்சு? சரி, நீ எதுக்கு அந்த ஆளுக்கு காசு கொடுக்கணும்? நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன். இது எல்லாத்துக்கும் காரணம் பூர்ணாதான். சுதா என்னமா சொல்ற, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் பூர்ணாதானா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது ஒன்றும் இல்லம்மா, பைக் காணாம போனதுல இருந்து ரவிக்கும் திருநாவுக்கும் பிரச்சனையாவே இருந்துச்சுல்ல. வண்டி இல்லாம இவரும் வெளியே போக முடியாம புலம்பிக்கிட்டே இருந்தாரு. இது விஷயமா பூர்ணா கிட்ட ஹெல்ப் கேட்ட. நீ மனசு வச்சா முடியும். உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனையை சொல்லு. அவங்களுக்கு தான் பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கே, அவங்க கிட்ட சொன்னா ஏதாவது நடக்கும்னு சொன்ன. அப்ப கூட பூர்ணா பாக்கலாம் தாமா சொன்னா. ஆனா இப்படி எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கற அளவுக்கு வண்டியை கொண்டு வந்து வாசலே நிக்க வச்சுட்டா. யூ ஆர் ரியலி கிரேட் பூர்ணா. பூர்ணா தப்பா எடுத்துக்காதே, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டேன். ஆனா நீ முழுசா என் மகளா மாறி வந்திருக்க. மேஜிக் எங்களுக்கும் தெரியும். இந்த என்ன பிரிச்சு பாரு. உடனே அம்மா நடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, பிளே பண்றாங்கன்னு கிளம்பிடாது. நம்மள வச்சு ஏமாத்த வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்ல. புடிச்சிருக்கு புடிக்கல, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான். மதன், அம்மாவோட கோவம் மட்டும்தான் அடுத்தவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க பாசம் என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனைக்கும் மேல உனக்கு அம்மா மேல பிரியம் இருந்தா போய் பாரு. இல்ல அப்படி இல்லைன்னா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு விலகிரு. நான் அம்மாவை பத்தி பேசினாலே ஏதாவது குறுக்க பேசுவான். இப்ப எதுவும் பேசாம போறானே. அம்மா வீட்டுக்கு வர இதுதான் சரியான நேரம். வாங்க சம்பந்தி, வாங்க. அழகு, நீங்களும் வாங்க பிளீஸ். வாங்க உள்ள. நீங்க உட்காருங்க, நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு. இல்ல இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும், எதுவும் வேண்டாம். என்ன, வாங்க உட்காரலாம். காவ்யா நல்லா இருக்கியா? அம்மா. மதன். பூர்ணா நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்க. என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். மனசு மாறினதும்
அவ வந்தப்போ அங்கேயே இழுத்து வச்சிருந்திருப்பேன். ஆனா பெரியவங்க நீங்க உங்க சம்மதம் இல்லாம கூட்டிட்டு போக கூடாது இல்லையா? அதான் முறைப்படி கூப்பிட வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் எங்க கிட்ட சம்மதம் கேட்கணுமா? வானு சொன்னா வந்துட போறா. இல்லங்க, நானும் சகுவும் அப்படி நடந்துக்கல. அதான் உங்க பர்மிஷனோட மருமகளையும் என் மகனையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். பிளீஸ். என்னங்க இதெல்லாம் அழகு பாரு. சுதா, பூஜை ரூம்ல இருந்து தட்டை எடுத்துட்டு வா. ரவிப்பா வாங்க. இன்னும் 100 வருஷம் சந்தோஷமா சேர்ந்த கை பிரியாம வாழணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஈகோ இல்லாம சந்தோஷமா வாழணும். ஷோர் அங்கிள். வரேன் போறேன். சந்தோஷமா இரு. நாங்க போயிட்டு வரோம் சம்பந்தி. சரிங்க அண்ணே. சந்தோஷமா போயிட்டு வரா அண்ணே. நாங்க போயிட்டு வரோம். சரிங்க, நேரம் கிடைக்கும் போது நீங்களும் வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பா வா. வா வா வரேண்ணே. வரேம்மா. போயிட்டு வாங்க. பத்திரம்மா. பழி வாங்கறதுக்கு அடிப்படி தேவை என்னன்னு தெரியுமா? வன்மம், கொலவெறி, வெறுப்பு. வெறுப்புனா எப்படி? அப்படியே அடி வயத்துல தீ பிடிச்சி எரியிற மாதிரி எரிஞ்சுகிட்டே இருக்கணும். அணைய விடவே கூடாது. நல்லவளா இருந்து வாங்குற அடியெல்லாம் சகிச்சுக்கிட்டு போறவ கொஞ்சம் நிமிந்தா என்ன ஆகும் தெரியுமா? உன் கதை அப்பவே முடிஞ்சிடும். தப்பு கணக்கு போடாத. ரவி திருநா அலைஞ்சதுக்கே இவ்ளோ பதட்டப்படுறிய. இனி இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே தெரு தெருவா அலைய போறாங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க சுதா மேடம்? ஏன் அலையறோம், எதுக்கு அலையறோம், ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அலைவாங்க. உங்க அம்மா இதுக்கு அவ்வளவு நல்லவங்களா நடிச்சு மதனியும் காவியாவையும் கூட்டிட்டு போனாங்க. ஐயோ ஏ ராசாத்தி, வக்கீல் மூலனா வக்கீல் மூலதான் இவ்வளவு ஷார்ப்பா இருக்க. ஆமா, என் அம்மா நடிக்க தான் செஞ்சாங்க. பறக்க விடுற இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும். சொன்ன மாதிரியே மதனையும் காவியாவையும் இந்த வீட்டை விட்டே வெளியேத்திட்டேன். என்னோட அடுத்த டார்கெட் நீதான். அன்புள்ள போஸ்ட்மேனுக்கு, நீங்க கொடுக்கிற லெட்டர்ஸ் எங்களுக்கு லேட்டா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்?